ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூ ஜாக்மேன், அதாவது எக்ஸ்மேனில் வல்வரின் கேரக்டரில் நடிக்கிற நம்ம ஹியூ ஜாக்மேன் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் வருவார் அப்படின்னு நிறைய ரூமர் இருக்குது. அது இல்லாமல் அவெஞ்சர்ஸ் ஃபோர்லேயும் வருவார் அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர் இருக்குது. மேபி நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தேன் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்னு சொல்லிட்டு, அதில் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எக்ஸ்மேன் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கில்பர்ட் டைம்ஸ் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தேனஸோட பலவீனம் என்ன அப்படின்ற வீடியோ தான் ஃபஸ்ட்டு நான் வந்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதில் போயிட்டுருக்கு. அதனால தான் நான் இப்போது இந்த ஹியூ ஜாக்மேனை பற்றி போட்டிருக்கேன். இது ஒரு முக்கியமான வீடியோ, அதனால தான் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி. ஹியூ ஜாக்மேன் 2017 அவெஞ்சர்ஸில் நடிக்கணும், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்வல் கிட்டே பேசியிருக்காரு. அதே டைம் நான் மார்வல்ஸ் யூனிவர்ஸில் நடித்தா வல்வரின் அப்படின்ற கேரக்டரில் மட்டும்தான் நடிப்பேன், வேறு எந்த ஒரு கேரக்டர்லையும் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எக்ஸ்மேன் அதாவது வல்வரின் கேரக்டர் முடிஞ்சு போச்சு, அவர் வந்து தன்னோட கான்ட்ராக்டை முடிச்சுக்கிட்டாரு. ஸோ ஃபைனலாக அவெஞ்சர்ஸில் ஒரு கேரக்டராக நம்ம வல்வரினாக நடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. இது இல்லாமல் 2017 ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இனிமேல் நான் வல்வரினாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் என்னோட கேரக்டரில் வேறு யாராவது நடிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2017 வெளிவந்த லோகன் அப்படின்ற படம் தான் இவரோட கடைசி படம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் வரமாட்டார் அப்படின்னு. பட் அவெஞ்சர்ஸ் 4 ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இவர் 2-3 தடவை வந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இருக்குது. அது ஆக்சுவலாக ரூமர் கிடையாது, வந்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு லோகன் அப்படின்ற கேரக்டர் இனிமேல் கொடுக்க மாட்டாங்க, அதாவது அவரே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒரு ஆசை இருக்கும், அங்கே போகலாம் இங்கே போகலாம் அந்தமாரி ஒரு ஆசையில் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் வந்ததாக தான் சொல்கிறாங்க, நடித்ததாக சொல்லவே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவெஞ்சர்ஸ் 4 இவர் வரமாட்டார், அவ்வளோதான். இவரும் வந்து நம்ம எவ்வளோ வருஷமாக பார்த்துட்ருக்கோம் எக்ஸ்மேன் வல்வரினாக வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு, இவருக்கும் எல்லாருக்குமே டைம் முடியுதுங்க. அதுமாரி நம்ம அயன்மேன் கேப்டனுக்கு முடிகிற மாதிரி இவருக்கும் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிப்போம். ஸோ நம்ம ஹியூ ஜாக்மேன் இனிமேல் அவெஞ்சர்ஸ்லேயும் வரமாட்டார். இந்த டவுட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த 2 வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும், அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.